Hi friends, welcome back to our channel Trionisi. In the video, we will talk about பதிவு துறை கட்டணம் செலுத்தி வில்லங்க சான்றிதழ் ஆன்லைனில் பெறுவது எப்படி என்று பார்க்க போகின்றோம். பதிவு கட்டணம் செலுத்தாமல் 1987 வருஷத்திலிருந்து வில்லங்க சான்றிதழ் ஃப்ரீயாகவே நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 1987 வருஷத்துக்கு முந்தைய பத்திரத்தினுடைய அந்த வில்லங்க சான்றிதழ் வந்து பதிவு கட்டணம் செலுத்தி தான் பெற முடியும். அதை எப்படி நம்ம வந்து பதிவு கட்டணம் செலுத்தி ஆன்லைனில் பெறலாம் என்பதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் ப்ரௌசர் எடுத்துட்டு ப்ரௌசரில் ஈஸின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வெப்சைட் வந்து tnreginet.goe.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம இவ்வளங்க எடுக்கக்கூடிய வெப்சைட், கவர்மெண்ட் வெப்சைட். இதில் பயனர் பெயர், கடவுச்சொல். நீங்கள் பயனர் பதிவு ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பயனர் சொல் கடவுச்சொல்லை நீங்கள் போட்டு இந்த இமேஜ் டைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏற்கனவே பண்ணலைன்னா அந்த பயனர் பதிவில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சிட்டிசனுக்குள்ள வெப்சைட் தான் இது, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பதிவு பண்ணி இந்த உள்நுழைவு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரக்கூடிய மின்னணு சேவைகள், அதில் போய் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வில்லங்க சான்று, அதில் ரெண்டாவது இருக்கிறதுல கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது இருக்கக்கூடிய தேடல் பார்வையிடுதலில் கிளிக் பண்ணிங்கன்னா 1987 வருஷத்துக்கு பிறகு உள்ள வில்லங்கத்தை எடுக்கலாம். ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நம்ம கட்டணம் செலுத்தி வில்லங்க எடுக்கலாம். இதில் வந்து மண்டலம், மாவட்டம், சார்பதிவாளரம் எல்லாம் அவங்க பத்திரத்தில் இருக்கிறது மாதிரி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆரம்ப நாள் வந்து நான் 1975 போட்டிருக்கேன். 75 டிசம்பர் வரைக்கும் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1975 டிசம்பர் வரைக்கும் நம்ம போட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்கள். சர்வே நம்பர் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சர்வே நம்பர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சேர்க்கன்னு கொடுக்கணும். சர்வே நம்பர் கரெக்டாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம இதில் கட்டக்கூடிய கட்டணம் வந்து திரும்ப நமக்கு ரீஃபண்ட் ஆகாது, அதனால் நீங்கள் சரியாக பண்ணணும். அப்புறமா இதில் கீழே இந்த எத்தனை சென்ட் அங்கே அதை டீட்டெயில் மட்டும் கொடுக்கணும். வேறு எந்த பாக்ஸும் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே டைரெக்டாக கீழே வந்து இந்த இமேஜ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு தேடுக அப்படின்னு சொல்லி தேடுகங்கிறதுல கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிங்கன்னா காட்சிமைப்படுத்த ஒன்றுமில்லை அப்படின்னு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதற்கு கீழே இருக்கக்கூடிய இணைய வழி விண்ணப்பிக்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தனிப்பட்ட விவரங்கள், கட்டண விவரங்கள் பற்றி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தனிப்பட்ட விவரங்களில் அந்த தனிப்பட்ட விவரங்கள் டைப் பண்ணோன்னா கட்டண விவரங்கள் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம வந்து கம்மியாக தான் வருது, 200 ரூபாய் தான் வருது. கட்டண விவரங்கள் டைப் பண்ணி கீழே வந்து சமர்ப்பிக்கன்னு கிளிக் பண்ணிங்கன்னா தற்போது செலுத்துக அப்படின்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் தற்போது செலுத்துக அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஏடிஎம் கார்டு வழியாகவோ அல்லது நெட் பேங்கிங் மூலமாகவோ கூட செலுத்திக்கலாம். சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். டைப் பண்ணாமல் பணம் கட்டணம் செலுத்தின பிறகு இந்த கட்டண விவரங்கள்லாம் கூட நம்ம இந்த மின்னணு சேவைகளில் தொகையை செலுத்துதலில் போய் பார்த்துக்கலாம். அந்த விவரங்கள் பார்க்கலாம். நம்ம பணம் இந்த கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது, கட்டணம் செலுத்தப்பட்டது அப்படின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கலாம். இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ளாடி நம்முடைய வில்லங்கம் வந்து டவுன்லோட் ஆயிரும். அப்புறமா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தொகை செலுத்துதல் நிலைப்பாடு எப்படி இருக்குது, நம்ம வங்கியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கணக்கில் வரப்பெற்றது அப்படின்னு இருக்குது. பரிவர்த்தனை நிலைப்பாட்டில் மீண்டும் சரிபார்க்கும் அப்படின்னு வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம அதில் ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா கணக்கில் வரப்பெற்றதுன்னு வரும். கணக்கில் வரப்பெற்றதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஈஸி வந்து போட்டு தருவாங்க. இதை நம்ம அப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.